ஹலோ விவாஸ், 3/6/2024 திங்கட்கிழமை அன்று வானியல் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளதுங்க. அதாவது அன்றைய நாள் வானத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 6 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட போகிறது. இதன் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு அரிதான நிகழ்வை நம்முடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டு வருகின்ற பட்சத்தில் நமக்கு ஏதாவது சில பாதிப்புகளும் ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டு இருக்குங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வானது 2025 தான் நிகழப்போகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரிதான நிகழ்வு தான் வருகின்ற ஜூன் மாதத்துடைய 3ஆம் தேதி அன்று நிகழப்போகிறது. அந்த ஒரே நேர்கோட்டில் எந்தெந்த கிரகங்களானது சேரப்போகிறது என்பது குறித்த தகவலோடு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் ஒரே ராசியில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாக ஜூன் 15 ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கப் போகுதுங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தையோ, அதுல நீங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூமியில இருந்து பார்க்கும்போது 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரிய போகுதுங்க. இந்த ஒரு அதிசய நிகழ்வு தான் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி நிகழப்போகிறது. அன்று அதிகாலையில 6 கோள்களை நம்ம வரிசையாக பார்க்க முடியும். வருகின்ற ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் வானத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வை நம்ம காணப்போகிறோம். கோள்களுடைய தொடர் அணிவகுப்பு, அதாவது பேரடி ஆஃப் பிளானட்ஸ் பற்றி எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்ரீகுமார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், ஒரு கோளுக்கு அடுத்து இன்னொரு கோள் என்று வரிசையாக அடுக்கி வைத்தது போல நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய நிகழ்வானது கோள்களின் தொடர் வரிசை நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படும். அந்த வகையில் தான் வருகின்ற ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கோள்களுடைய தொடர் வரிசை நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதாவது வியாழன், புதன், செவ்வாய், யுரேனஸ், சனி மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல நம்முடைய கண்களுக்கு தெரிய போகிறது. இந்த 6 கோள்களையுமே வருகின்ற ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னராக அதிகாலையில் அடி வானத்தில் ஒரே வரிசையில் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த 6 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் காணப்படுவது கிடையாது. வெவ்வேறு வட்டப்பாதைகளில் வெவ்வேறு இடங்களில் தான் சுற்றி வருகின்றன. எனினுமே பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களுமே சூரியனை சுற்றி வருகின்றன. இதில் பூமியானது ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகிறது. இதே போல தான் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களானது ஆகக்கூடுங்க. கோள்களுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய அபூர்வமான நிகழ்வுகளும் அவ்வப்போது ஏற்படுவதும் உண்டுங்க. அந்த வகையில் தான் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 6 கோள்களையும் வரிசையாக நம்மளால் பார்க்க முடியுமாங்க. காற்று மாசு ஒளி மாசு இல்லாத அடிவானம் மறைக்காத சற்று உயரமான இடத்துல அமர்ந்து கொண்டு இதனை வெறும் கண்களால் நம்ம நன்றாக பார்க்க முடியும். புதன், செவ்வாய், வியாழன், சனி ஆகிய இந்த 4 கோள்களை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடியும். செவ்வாய் மற்றும் சனி கோள்களை வெறும் கண்களாக பார்த்தால் மங்களாக தெரியக்கூடுங்க. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 2 கோள்கள் தொலைவில் இருப்பதால் அவற்றை தொலைநோக்கி உதவியுடன் மட்டுமே பார்க்க முடியும். அதே சமயம் புதன், வியாழன் மற்றும் யுரேனஸ் ஆகிய 3 கோள்களும் தொடுவானத்தை ஒட்டி சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இவற்றை பார்க்க நம்ம பைனாக்குலர் இல்லைனா தொலைநோக்கியை பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏனென்றால் இந்த கோள்கள் கண்ணுக்கு புலப்படுத்த தொடங்கிய சிறிது நேரத்திலேயே சூரியன் உதிர்ந்துவிடும். மெய்மறந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போதே சூரியன் உதிர்ந்துவிடும் என்பதால் அதில் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியானது பைனாக்குலர் இல்லைனா தொலைநோக்கியால் குவிக்கப்பட்டு நமது விழித்திரையை பாதிப்படைய செய்யும். கடுமையான தாக்கம் ஏற்பட்டால் விழித்திரையானது எரிந்துவிடக்கூடிய அபாயமும் உள்ளதாக வானியலாளர்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விட்டிருக்காங்க. ஸோ இனி இந்த ஜூன் 3ஆம் தேதி அதற்கு தகுந்தாற்போல நடந்துக்கோங்க.
மேலும் ஜூன் 13 மட்டுமல்லங்க, சாரி ஜூன் 3 மட்டுமல்லாது அடுத்த நாள் 4 தேதியும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரம் முன்பாகவே இந்த கோள்களை சிறிது மாறுபாட்டுடன் நேர்கோட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஜூன் 3 தேதி சனிக்கோளுக்கு கீழேயும் 4 தேதி செவ்வாய்க்கோளுக்கு கீழேயும் பிறை சந்திரனையும் காணலாம். இது பார்ப்பதற்கு இன்னுமே அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற 5 அல்லது 6 கோள்களுடைய தொடர் அணிவகுப்பானது மீண்டும் வருகின்ற ஆகஸ்ட் 28 தேதி 2025 ஆண்டு ஜனவரி 18 தேதி, அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 28 தேதி 2025 ஆண்டு ஆகஸ்ட் 29 தேதி ஆகிய நாட்களிலும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த 25/5/2024 இருந்து வரப்போகின்ற 15/6/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அற்புதமான விஷயங்களானது நடக்கப் போகிறது. அதாவது ஒரே ராசியில் 4 கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. அந்த தகவலையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த தகவல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை என்றால் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதாவது புதன் மேஷ ராசியில் பெயர்ந்து ரிஷப ராசிக்குள்ள அடியெடுத்து வைக்கிறார். ஏற்கனவே ரிஷபத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் இருக்கு. எனவே ரிஷப ராசியில் இன்று முதல் 4 கிரகங்களுடைய சஞ்சாரமானது செய்யப்போகிறது. இந்த ஒரு சஞ்சாரமானது ஜூன் 9 தேதி வரை இருக்க போகிறது. இடையில ஜூன் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சந்திரனும் இணைய இருக்கின்றார். எனவே பல முக்கியமான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக அடுத்த 15 நாட்களை நம்ம சொல்லலாங்க. தடுமாறி கொண்டு இருந்த பலர் நிலை பெறலாங்க. பல ராசிக்காரர்களுக்கு இது வாழ்க்கையின் திருப்பு முனை காலமாகவும் பார்த்தீங்கன்னா அமைய போகிறது. மேச ராசி நேயர்களே, முதல் 6 நாட்கள் 12 இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் ஜூன் 1 தேதி முதல் ராசிக்குள்ள அடியெடுத்து வைக்கிறார். ராசிநாதனான செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். கூடுதலாக தன குடும்ப வாக்கு ஸ்தானமான 2 இடத்துல நிகழக்கூடிய 4 மற்றும் 5 கிரக சேர்க்கை அபரிவிதமான பலன்களை கொடுக்க கொடுங்க. குறிப்பாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது, குடும்பத்தில் அமைதி, அந்யோன்யம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்து இருக்க போகிறது. மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே ஜூன் 6 தேதி அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்வது சிறப்புங்க. அம்மன் ஆலயங்களுக்கு துவரம் பருப்பு மற்றும் நெய் தானம் கொடுப்பது மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கொடுங்க. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்குள்ளேயே 4 கிரக சேர்க்கை மற்றும் 5 சேர்க்கை நடைபெற இருக்கின்ற இந்த காலகட்டமானது மிகவும் முக்கியமானதாக அமைய போகிறது. பொருளாதார ரீதியில் அதிர்ஷ்டமான உங்களை தேடி வரக்கூடுங்க. ஜூன் 6 தேதி 4 கிரகங்களானது ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றது என்பதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது மிகுந்த நற்பலன்களை கொடுக்க கொடுங்க. இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளானது எதிர்காலத்தில் நாட்டையே ஆளக்கூடிய வலிமை மிக்கவர்களாக பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சுக்கர பகவானை நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை, உப்பு போன்ற பொருட்களை நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு 12 இடத்துல நிகழக்கூடிய இந்த ஒரு 4 கிரகம் மற்றும் 5 கிரக சேர்க்கையானது 80% நற்பலன்களை கொடுக்குங்க. குறிப்பாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் பார்த்தீங்கன்னா சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் பகவான் ஜூன் 1 முதல் 11 வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகுந்த அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க கொடுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றியை கிடைக்கும். 12 மறைந்து இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கையானது தடைப்பட்ட பண வரவை கொண்டு சேர்க்குங்க. பழைய பகை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகராசி நேயர்கள், நேயர்களுக்கு லாபஸ்தானத்தில் நிகழக்கூடிய 4 கிரகம் மற்றும் 5 கிரக சேர்க்கை அற்புதமான பலன்களை கொடுக்க கொடுங்க. குரு சந்திர யோகமானது ஏற்பட போகிறது. இந்த கிரக சேர்க்கையானது இனி பல ஆண்டுகள் கழித்து தான் ஏற்பட போகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் முக்கியமான கல்வி விஷயங்களை படித்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறலாம். ஜூன் 5 மற்றும் 6 தேதிகளில் மிகுந்த நற்பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க.
அதே போலதான் பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பானது மிகவுமே நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. சூரியனுடைய அருளில் செல்லும் கிரகங்களுடைய சக்தியானது குறைந்துவிடும். இதை அஸ்தங்க தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே 10ஆம் இடத்துல அமர்ந்த குரு, சுக்கிரன், புதன் ஆகியோர் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. இதே போல மற்ற 7 ராசிக்கான பலன்களும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த வீடியோவை பாருங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.